வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நம் இன்று காணவிருக்கும் பதிவு மாந்திரீகரை கட்ட முஸ்லிம் மந்திரத்தை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். மிக எளிய மந்திரம் இது. ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவு வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். ஆக மாந்திரீகரை கட்டுவதற்கு முஸ்லிம் மந்திரம் மிக எளிய மந்திரம். ஆகவே மதங்கள் என்பது மனிதனால் வகுத்து கொண்ட ஒரு பாதை, அதாவது இறைவனை அடைவதற்காக மார்க்கங்களை தவிர அது இறைவன் என்பவன் ஒருவனே. ஆகவே உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் இதை செய்யுங்கள், அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி. ஆக உங்களுக்கு இந்த மதத்தின் மீது நம்பிக்கை இல்லையில் இதை செய்ய வேண்டாம். ஆக முஸ்லிம் சகோதரர்கள் மட்டுமே செய்து கொள்வதும் நலம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் யார் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆகவே அந்த மந்திரத்தின் மீது உங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கையும் மனோதிடமும் இருப்பதால் மட்டுமே அந்த மந்திரம் சித்திக்கிறது. ஆகவே மனம் என்பது ஒருமையானால் மந்திரம் சித்திக்கும். ஏனெனில் மந்திரம் என்பது ஒளி வடிவங்களின் பிரதிபலிப்பாக செயல்படுகிறது. ஆகவே மந்திரத்தின் மீது உங்கள் மனதை வைத்து சொல்லுங்கள், இது மந்திரத்திற்கும் மார்க்கத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது என்பதுதான் உண்மை. ஆக மந்திரத்தை பார்ப்போம். அதாவது பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம், அதாவது இந்த திருப்பெயரை தினமும் 108 முறை காலையில் நீங்கள் ஓதி வந்தால் மிகப்பெரிய பலன்களை நீங்கள் அடையக்கூடும். ஆக இதை முதலில் நீங்கள் தொடர்ந்து செய்து சித்தி செய்து கொள்ளுங்கள். இதை பற்றி நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன், அந்த பதிவுகளை பார்த்து நீங்கள் இதை முதலில் சித்தி செய்து கொள்ளுங்கள். பிறகு மாந்திரீகரை எவ்வாறு கட்டுவது என்பதை பார்ப்போம். அதாவது இந்த மாந்திரீகரை கட்டுவது என்பது நீங்கள் எங்காவது வெளியூருக்கு சென்று நீங்கள் தொழில் நிமித்தமாக நீங்கள் தொழில் செய்வதாக இருந்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாந்திரீகரை நாம் கட்ட வேண்டும். அப்படி நீங்கள் மாந்திரீகரை கட்டும் பொழுது அந்த ஊரின் பெயரையும் அந்த மாந்திரீகரனுடைய பெயரையும் மனதால் ஜபித்து அவரை பந்தனம் செய்வதாக மனதால் நீங்கள் ஜபித்து கொள்ள வேண்டும். ஜபித்து கொண்டு அதற்கு பிறகு அணிபந்து அந்தர்பந்து அனுமனுக்கே அஜர்பந்து போத்தேகே முபந்து தேதேகா ஆத்பந்து பாக்கேகா பா பந்து அஜன அலி ஜேஜேகே பந்து என்பது இந்த மந்திரம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், அணிபந்து அந்தர்பந்து அனுமன்கே நஜர்பந்து போத்தேக்கே முபந்து தேதேகா ஆத்பந்து பாக்கேகா பா பந்து அஜனத் அலி ஜோகேஜே பந்து. ஆக இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை தினமும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையில் தொடங்கி பௌர்ணமி முடிய இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஓதி இதை நீங்கள் சித்தி செய்து கொள்ளுங்கள். இதற்கு எவ்வித பொருட்களும் தேவையில்லை. காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேளையில் அமர்ந்து ஊதுவத்தி சாம்பிராணி மல்லிகை அத்தர் இவைகளை வைத்து கொண்டு நீங்கள் மனதால் இந்த மந்திரத்தை ஜபித்தாலே போதுமானது. ஆக இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டு நீங்கள் எந்த இடத்திற்கு சென்று நீங்கள் தொழில் நிமித்தமாக சென்றாலும் அந்த ஊரின் பெயரையும் அந்த மாந்திரிகரின் பெயரையும் மனதால் நினைத்து இந்த மந்திரத்தை சங்கல்பித்து கொண்டால் அந்த மாந்திரிகர் எவ்விதத்திலும் உங்களுக்கு இடையூறாக இருக்க மாட்டார் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆகவே இந்த மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், அணிபந்து அந்தர்பந்து அனுமன்கே நஜர்பந்து போத்தேகே முபந்து தேதேகா ஆத்பந்து பாக்கேகா பா பந்து அஜனத் அலி ஜோகேஜே பந்து. ஆக இந்த மந்திரத்தை மனனம் செய்து கொண்டு சித்தி செய்து கொண்டு நீங்கள் எவ்வித மாந்திரிகரையும் கட்ட முடியும். ஆகவே இதை செய்து வாழ்வில் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.